ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சூரஜ் போலூரில் ஒரு மரத்துக்கடியில் நம்ம விட்டோபா சுவாமி ஒரு நாள் உக்காந்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் அவர் ஒரு மகான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க அவங்க சுவாமிகிட்டே சொன்னாங்க தயவு செய்து மத்தியானம் மத்தியானம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க சுவாமியும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினார் மத்தியான நம்ம சுவாமி அந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி கையை தட்டுவார் அந்த அம்மா வந்து சுவாமிக்கு சாப்பாடும் கொடுப்பாங்க இப்படியே ரொம்ப நாள் போய்கிட்டு இருந்துச்சு அந்த அம்மாவோடைய கணவன் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தார் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அவர் வீட்லேயும் இருந்தார் நம்ம சுவாமி வழக்கம் போல் அந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி நின்று கையை தட்டினார் அவங்க வீட்டுக்குள்ளே வேற வேலையாக இருந்ததுனால நம்ம சுவாமி கை தட்டினது கேட்கல அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு வெளியே உக்காந்துக்கிட்டு இருந்தார் அவரு நினச்சாரு ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வந்து என்னமோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி அங்கே இருந்த ஒரு குச்சி எடுத்து நம்ம சுவாமியை அடித்து துரத்தையும் விட்டார் இன்றைக்கி நம்ம சுவாமி சாப்பிட்றதுக்கு வரலன்னு நினச்சி அந்த அம்மா சங்கடப்பட்டுக்கிட்டும் இருந்தாங்க அடுத்த நாள் இந்த அரசாங்க அதிகாரி அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் தன்னுடைய பேனா எடுத்து ஏதோ எழுத முயற்சி செஞ்சாரு ஆனால் அவருக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக வலி அதிகமாயிட்டே போச்சு கடைசியில் அவருக்கு தாங்க முடியாத கைவலி ஏற்பட்டு கீழேயும் விழுந்துட்டாரு ஆஃபீஸில் இருந்த எல்லாருமே இவரை கூட்டிகிட்டு வந்து இவருடைய வீட்டில் விட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த டாக்டரை கூப்பிட்டு காமிச்சாங்க டாக்டர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியல டாக்டர் கேட்டார் எப்போலருந்து உங்களுக்கு இந்த கைவழி வந்ததுன்னு அதுக்கு அந்த அதிகாரி சொன்னார் நேற்று எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் நின்று கையை தட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அவனை அடிக்கிறக்காக கையை ஓங்கினேன் அப்போலருந்து கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிச்சுது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இப்போது ரொம்பவே வலிக்குது என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் இத கேட்ட அவருடைய மனைவி பதறி போயிட்டாங்க வந்தவர் ஒரு பைத்தியக்காரன் இல்ல அவர் மகா சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோபா சுவாமி கிட்ட ஓடுனாங்க அவருடைய மனைவி அவருடைய கால விழுந்து அவங்க புருஷன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டாங்க நம்ம விட்டோபா சுவாமி அவங்க முகத்தை பார்த்தாரு அவருக்கே ரொம்ப பாவமா இருந்தது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கும் வந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய கைய ஒரு பார்வை பார்த்தாரு ஜா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொன்னாரு அடுத்த நிமிஷமே அந்த கைவழி போயிருச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த அரசாங்க அதிகாரி அவருடைய தீவிரமான பக்தராகவே மாறிட்டாரு இப்படிப்பட்ட விட்டோபா சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் விட்டோபா சுவாமி பூர்வீகத்தால மராட்டியர் அவருடைய ஃபேமிலி சென்னையில வந்து செட்டில் ஆயிருந்தாங்க விட்டோபா சுவாமியுடைய அப்பா ஒரு டெய்லராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க விட்டோபா சுவாமியுடைய அப்பாவான ராவ் சொந்தமாக ஒரு பஜனை மடம் வச்சிருந்தார் அவருடைய தையல் வேலை போக மிச்ச நேரங்கள் எல்லாமே ஒரு பஜனை குழுவை கூட்டிகிட்டு எப்பவுமே பஜனை பாட்டிலேயே உட்காந்துருப்பாரு அப்போது விட்டோபா சுவாமியை கூடவே வச்சுக்கிட்டு அவர் பஜனையும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பஜனை வேலையிலையும் தையல் வேலையிலையும் ரொம்ப பிஸியாக இருந்த நம்ம ராவுக்கு தன்னுடைய பையனை பார்க்குறதுக்கு நேரங்கிறது இல்லாமல் போச்சு இதனால் அவர் வேற வழியே இல்லாமல் ரெண்டாம் தரமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நம்ம விட்டோபா சுவாமியுடைய உண்மையான பேர் தோட்டா தோட்டாவுடைய சித்தி தோட்டாவை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இவர் வாயைத் திறந்து யார்கிட்டையுமே பேச மாட்டார் எப்பவுமே மௌனமாக தான் இருப்பார் கொஞ்சம் பெரிய பையன் ஆனவுடனே அப்பா இவரை மடத்துக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார் எப்பவுமே மௌனமாக அமைதியாக இருக்கிறதுனால இவருடைய அப்பா நினச்சாரு கடைசி வரைக்கும் ஊமையாகவே இருந்துருவாரோன்னு அப்பாவுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்ட நம்ம தோட்டா நான் ஊமை இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அடிக்கடி விட்டோபா விட்டோபான்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தில் உட்காந்து பஜனை பாடிக்கிட்டு இருப்பார் பத்து வயசு வரைக்கும் அவர் பேசுவாரா பேசுவாரான்னு சொல்லி பார்த்த அவங்க அப்பா கடைசி வரைக்கும் அவர் பேச மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த நினச்சி ரொம்பவே சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டா மற்ற பசங்க கூட சேர்ந்து அவன் பேச ஆரம்பிச்சிருவான் அதனால் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போன போதும் வாயைத் திறந்து யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது வாத்தியார் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு எந்த வித பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே இருப்பாரு வாத்தியாருக்கு அடித்து பார்த்தாங்க மிரட்டி பார்த்தாங்க கொஞ்சி பார்த்தாங்க ஆனால் எதுக்குமே அவர் வாய் திறந்து பேசவே இல்லை இப்படியே பள்ளிக்கூடத்தில் நாலு வருஷம் வச்சு பார்த்தாங்க நாலு வருஷமும் அவர் வாயை திறந்து எந்த வார்த்தையுமே பேசாததுனால இவருக்கு எங்களால் பாடம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய ஸ்கூல்ல இருந்து அவரை வெளியவும் அனுப்பிட்டாங்க சில சமயம் அவங்க அப்பாவோடைய மடத்துல உட்காந்துக்கிட்டு பஜனை பாட்டுகளை பாடிக்கிட்டு இருப்பாரு மற்ற நேரங்கள்ல எல்லாத்தையுமே தெரு வழியாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஒரு தடவை அழுக்கு சட்டையோட பரட்ட தலையோட தெருக்களில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் அவருடைய சித்தி அவரை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு குளிப்பாட்டியும் விட்டாங்க அவருக்கு தலை தோட்டி விடும்போது தலையை தோட்ட விடாம தலையை ஆட்டி ஆட்டி ஒரு பஜனை பாட்டு பாடி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பொறுமையா இருந்த அவங்க சித்தி கடைசியில் கோவப்பட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க இந்த வார்த்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தோட்டா வீட்டை விட்டு கிளம்பி வெளியவும் போயிட்டாரு வீட்டில் இருந்து கிளம்பி நேராக திருவண்ணாமலைக்கு போய் சேர்ந்தாரு நம்ம விட்டோபா சுவாமி அவருடைய அப்பா வந்து வீட்டில் தன்னுடைய பையனை காணோம் அப்படிங்கறது நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டாரு அவரு ஊரெல்லாம் தேடி பார்த்துமே அவருடைய பையன் அவருக்கு கிடைக்கவே இல்லை நம்ம சுவாமி திருவண்ணாமலையில் சில சன்னியாசிகள் கூட தங்கிக்கிட்டு இருந்தார் இவர் வாயைத் தொடர்ந்து எதுவுமே பேசாமல் இருந்ததாலையும் அடிக்கடி விட்டோபா விட்டோபான்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனாலையும் எல்லாருமே இவரை விட்டோபா சுவாமி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கேட்டாங்க சுவாமி நாங்கள் சிதம்பரம் போகிறோம் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் நம்ம சுவாமி வாய் திறந்து பேசாமல் கையாலேயே அசைச்சு நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்களும் கிளம்பி சிதம்பரத்துக்கு போயிட்டாங்க அவங்க சிதம்பரம் போய் சேர்ந்து அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடியே அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார் நம்ம விட்டோபா சுவாமி உடனே அந்த சன்னியாசிகளுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் ஒரு சித்தர் அப்படிங்கிற விஷயம் அங்கே இருந்து நம்ம சுவாமி நேராக வேலூருக்கு போனாரு அங்கே கொஞ்ச நாள் சுற்றி தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் போலூர் பக்கத்தில் திருச்சூர் அப்படிங்கிற ஊருக்கும் போனார் அங்கே ஒரு மரத்தடியில யார்கிட்டயுமே பேசாம மௌனமாவே உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவாரு இல்லைன்னா யாருக்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்கவும் மாட்டாரு ஒரு நாள் நம்ம சுவாமி மௌன தியானத்தில் போது ஒரு இளைஞன் இன்னைக்கு இவரை பேச வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிங் பிளேயரை எடுத்துகிட்டு வந்து சுவாமியோடைய கன்னத்தை பிடிச்சி கிள்ளி வச்சுட்டான் உடனே சுவாமி விடோபா அப்படின்னு சொல்லி சத்தமாக கற்றுனாரு அடுத்த நிமிஷமே அந்த இளைஞன் ஒரு கரண்ட் அடிச்ச மாதிரி தெரிச்சு அந்த பக்கம் போய் விழுந்தான் அதுக்கு அடுத்த நாளே அந்த ஊரில் பிளேக் நோய் பெரிய லெவலில் பரவ ஆரம்பிச்சுது சுவாமியை துன்புறுத்தினவனும் அந்த பிளேக் நோயில் இறந்து போயிட்டான் நம்ம சுவாமி இந்த ஊரை விட்டு கிளம்பி அடுத்தது போலூருக்கு போய் சேர்ந்தாரு இதனால் சுவாமியோடைய புகழ் அந்த ஊர் முழுக்கவே பரவுச்சு போலூர்லேயும் சுவாமிக்கு பயங்கரமான மரியாதை ஏற்பட்டுச்சு ஒரு நாள் ஒரு ஐப்பசி மாதம் பயங்கரமான வெள்ளம் வந்தது இந்த வெள்ளம் நம்ம விட்டோபா சுவாமியை அடிச்சுட்டு போயிருக்குன்னு நினச்சி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த வெள்ளம் அப்புறம் நம்ம சுவாமியை எல்லாருமே தேடி பார்த்தாங்க ஆனால் எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் பார்த்தப்போ மண்ணுக்கடியில் அவருடைய தலை மட்டும் லேசாக வெளியே தெரிகிற மாதிரி இருந்தது இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம சுவாமி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க போய் மண்ணை தோண்டி எடுத்தாங்க சுவாமி கண்முழிச்சு பார்த்தாரு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து எந்திரிச்சும் போயிட்டாரு இன்னொரு தடவை ஒரு பெரிய புயல் அடிச்சது ஒரு பெரிய மரம் நம்ம சுவாமி மேல அப்படியே உழுந்தது இந்த தடவை நம்ம சுவாமி கண்டிப்பா இறந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க மக்கள் அந்த மரத்தை வெட்டி நகர்த்தி பார்த்தப்போ நம்ம சுவாமி அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு சின்ன ஊமக்காயம் கூட ஏற்படலை ஒவ்வொரு தடவையும் மக்கள் போய் சுவாமியை பார்க்கும்போதும் விட்டோபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கேஷுவலாக நடந்து போயிட்டே இருந்தார் நம்ம சுவாமியை போலிச்சாமியார் அப்படின்னு நினைச்ச ஒரு நாத்தீக பணக்காரர் நம்ம சுவாமியை கொள்றதுக்காக சில அடியாட்களை விட்டார் அந்த அடியாட்கள் சுவாமியை கொல்றக்காக போய் பார்த்தப்போ அவருடைய தலை கை கால் எல்லாமே துண்டு துண்டா கிடந்தது உடனே நமக்கு முன்னாடி யாரோ இவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர்கிட்ட போய் நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் அந்த பணக்காரர் தன்னுடைய வீட்டு வாசலை திறந்து வெளியே வந்தப்போ நம்ம சுவாமி அவருக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு இருந்தாரு அவரை பார்த்து விட்டோபா விட்டோபா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பணக்கார நாத்திகர் இருந்து நம்ம சுவாமியுடைய தீவிர பக்தனாக மாறிட்டார் சென்னையில் சுப்ராயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவரு ரொம்ப நாளாகவே தீராத வயிற்று வழினால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டும் இருந்தார் எத்தனையோ டாக்டர்களை பார்த்தாரு ஆனால் அவருக்கு காசு செலவாச்சியை தவிர அவருடைய வயிற்று வழியை யாராலையுமே குணப்படுத்த முடியல அவர் ஒரு நாள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவில் விட்டோபா சுவாமி வந்தார் அவரை உடனே கிளம்பி போலூருக்கு வந்து என்னையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் விட்டோபா சுவாமியை விசாரிச்சுக்கிட்டு சுப்பிரமணியரும் போலூருக்கு போய் சேர்ந்தாரு அங்கே விட்டோபா சுவாமி ஒரு மரத்துக்கடையில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட இவர் வாயை திறந்து சொல்ல போன உடனே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு பாவனையில் அவர் தலையையும் ஆட்டினாரு சுப்பராயரை தன்னுடைய பக்கத்தில் கூப்பிட்டாரு நம்ம விட்டோபா சுவாமி பக்கத்தில் அவரு போன உடனே அவருடைய வயிற்றுல எட்டி ஒரு மிதி மிதிச்சார் நம்ம விட்டோபா சுவாமி அவரு மிதித்த அடுத்த நொடியே அந்த வயிற்று வலி காணாமல் போச்சு அன்னையிலிருந்து சுப்பராயர் விட்டோபா சுவாமியோடைய தீவிர பக்தனாக மாறினார் ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு குஷ்ட நோய் வந்திருந்தது இதனால் அந்த பொண்ணு நம்ம சுவாமியை போய் அடிக்கடி பார்ப்பாங்க ஆனால் நம்ம சுவாமி அந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டார் அந்த பொண்ணு வந்தாலே அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்குவார் ஆனால் அந்த பொண்ணு விடாமல் எப்பவுமே சாப்பாடு எடுத்துட்டு போய் நம்ம சுவாமி முன்னாடியே உட்காந்துருப்பாங்க கடைசியில் ஒரு நாள் நம்ம சுவாமி மனம் கணிஞ்சு அந்த பொண்ணு கொண்டு வந்த சாப்பாட்டில் ரெண்டு வாய் எடுத்து சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மூஞ்சியில் ரெண்டு தடவை காரி துப்புனார் இருந்து அந்த பொண்ணுடைய குஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சது கடைசியில் அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணாகவே மாறிட்டாங்க இப்படியே மனம் போன போக்கில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம விட்டோபா சுவாமி ஒரு நாள் காலையில் அஞ்சு மணிக்கு சமாதியும் ஆயிட்டார் இவர் சமாதியான அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் வானத்தை பார்த்து அதோ பார் விட்டோபா போகிறோம் அதோ பார் விட்டோபா போகிறோம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தார் அவர் அஞ்சு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இப்படியே கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தார் அப்போது அங்கேருந்த மக்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அதுக்கப்புறம் போலூர்லேருந்து வந்த ஒரு பக்தர் சொன்னார் நம்ம விட்டோபா சுவாமி இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு சமாதி ஆயிட்டாரு அதனால தான் சேஷாத்ரி சுவாமி இப்படி சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கு புரிஞ்சுது நம்ம விட்டோபா சுவாமி சமாதி ஆகிட்டாருங்கிற விஷயமும் நம்ம விட்டோபா சுவாமியை மனசார தியானம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க அது கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ